தோற்றத்தை பார்த்து வருவதல்ல கம்பீரம், ஆவியில் கொடுக்கப்படுவதுதான் கம்பீரம். ஒரு பலவீனமான சராசரி கிறிஸ்தவ நபரை கூட பாதாளம் கண்டு நடுங்குகிறதற்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த பலவீனமான கிறிஸ்தவ பலமுள்ள கிறிஸ்துவை தன்னுடைய தேவனாக, தன்னுடைய இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிள்ளை. கரங்களை தட்டுங்க, நீங்க நடக்கும் பொழுது பாதாளம் நடுங்கும். நீங்க கட்டனா பரலோகம் கட்டும், நீங்க கட்டவிழ்க்கும் பொழுது பரலோகம் கட்டவிழ்க்கும். நீங்கள் பேசினா கர்த்தர் கேட்கிறார். ஏனென்றால் நீங்கள் பலனாய் உணர்கிற ஒரே கண்மலை கிறிஸ்துவே, நீங்கள் மேன்மை பாராட்டுகிற ஒரே நபர் கர்த்தரே. அதனால்தான் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. ஏன் தெரியுமா? பலவீனன் தன்னை வைத்து சொல்லிக் கொள்ளவில்லை, தனக்குள் இருக்கிற கண்மலை கிறிஸ்துவை வைத்து சொல்லுகிறான், நான் பலவான்.